ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஃபோன் வேடிங் சேனல் நம்ப சேனலில் ரெகுலராக ஏனிங் அப்ளிகேஷனை பற்றி பார்த்துருக்கோம் ஏனிங் வெப்சைட்டை பற்றி பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்கறோம் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்க் ஐடி அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க பக்கத்தில் இருக்கிற பெய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ப்ளஸ் பண்ணிங்க அப்போ தான் நாற்பது லேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்றே வரும் நம்ம டெலிக்ராம் சேனலில் ஜாயின் தான் மஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுங்க அதனால் வீடியோ போ ஒரு சில அப்ளிகேஷன்லாம் இல்லை தான் போஸ்ட் பண்ணுவேன் பேங்க் பேங் ஃபோன் எப்போல்லாம் நான் நான் பேங்க் ஃபோப் எடுக்கிறோன்னு அந்த பேங்க் ஃபோப்பெல்லாம் அதை போஸ்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது ஆகலை அப்படிங்கிற எல்லா அப்ளிகேஷனாலும் நான் எல்லா இதையும் நான் டெலகிராமில் சொல்லிடுறேன் அதனால் உங்களுக்கு டெலகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜாயின் வச்சுருக்கேன் ஓகே வாங்க இப்போ ஷார்க் ஐடி அப்படிங்க அப்ளிகேஷன் எப்படி லாகின் பண்ணுறது அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஐ அக்ரி டு கண்டினியூ அப்படி இந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு அளவு கேட்கும் அளவெல்லாம் கொடுத்துருங்க கடைசியில் செட்டு யுவர் டிஃபால்ட் ஃபோனை அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்தமாதிரி ஓப்பன் ஆகும் இங்கே நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு கடைசியில் ஸ்டார்ட் அழிவு வரும் கொடுத்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பேடிஎம் நம்பர் மஸ்ட்டு நீங்கள் பேடிஎம் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுங்க கொடுத்தா உங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஓடிபி வரும் ஓடிபி வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இங்கே வந்து இங்கே மெயிலெலாம் மெயில் ஃபீமெயிலாம் ஃபீமெயில் கொடுத்துருங்க உங்கள் ஃபோட்டோ இங்கே கொடுத்துருங்க ஓகேங்களா உங்கள் ஃபோட்டோ இங்கே கொடுத்துருங்க ஓகேங்களா அப்புறமேட்டு உங்கள் பேர் உங்கள் இங்கே மிடில் நேம் வைங்கெல்லாம் வேணாம் விட்டுருங்க ஓகேங்களா இங்கே வந்து பையன் கிடச்சது ஒரு நம்பர் எதோ உங்கள் ஏதோ நம்பர் கொடுத்துருங்க ஒன்று ரெண்டு நம்பரை கொடுத்துட்டு இங்கே உங்கள் இமெயில் ஐடி ஓகேங்களா இதெல்லாம் மஸ்ட்டு பண்ணும் ஃபோட்டோ கன்ஃபார்ம் வச்சாகணும் அப்போ தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும் நீங்கள் வித்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபோட்டோ வைக்கணும் நீங்கள் உங்கள் எல்லாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணும் கரெக்டாக ஃபில் பண்ணாமல் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும் இல்லைன்னா வித்ரா பண்ண முடியாது ஓகேங்களா இங்கே இஎம்ஐ அடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடி கொடுத்துருங்க கொடுத்தா உங்கள் நெக்ஸ்ட் பேஜ் இந்தமாதிரி ஒரு பேஜ் வரும் டிக் கொடுத்துட்டு இங்கே அஸ்கப் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்தா உங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஷெட்யூல்ஸ்குள்ளே போகும் ஆப்பை வந்து அலோவ் பண்ணிங்க ஓகேங்களா அலோ பண்ணிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா அப்ளிகேஷனோட ஃப்ரெண்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ள வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஒரு மூணு கோடு இருக்கும் இந்த மூணு கோட க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கும் இந்த ஃபேன்ஸ் நம்பர் அப்படின்னு இருக்கா இதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும் எனக்கு பார்த்தா ராகுல் ஜீரோ நாட் நாட் ஒன்னர் இருக்குது ஆனால் உங்கள் நாட் அவைலபிள் அப்படின்னு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஸ்டார் இல்லை அது செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் பட்டன் மாதிரி இதை க்ளிக் பண்ணிங்க இதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு மை அக்கௌண்ட் அப்படின்னு காட்டும்ல மை அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு மூணு ஓப்பன் ஆகும் இதில் கிளைம் யுவர் அப்படின்னு ஃபேஷன் நம்பர் அப்படிங்க இது க்ளிக் பண்ணிங்க இங்கே வந்து ஏதோ ஒன்று நான் கொடுத்துருவேன் ராகுல் நாட்டன் ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே தேம் ஏதோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு க்ளைம் கொடுத்தா க்ளைம் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் க்ளைம் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சு ஒரு வழக்கு முடிஞ்சு அடுத்த வளக்கு பார்த்தீங்கன்னா இதே மூணு கூடக்கு போங்க இங்கே ஃப்ரொஃபைல் பிடிச்சமாக இருக்கும் இதை கொடுங்க இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதை பார்த்திங்கன்னா யூத்து கூட மூணு மூணு கோடுமாக இருக்கா அந்த மூணு இங்கே ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு ஏன்னா ஃபோன் நம்பரும் வேறு இந்த இமெயில் மட்டும் தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்காது இங்கே மூணு கோடை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் வரும் எடிட் திஸ் கார்டு அப்படின்னு நீங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த பேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ தொழில்லாம் ஃபோட்டோ மஸ்ட்டு ஃபோட்டோ என்டர் பண்ணுங்க வைக்கணும் வேறு என்னென்னா ஃபில் பண்ணணும் எல்லாம் ஃபில் பண்ணுவோம் டேக் கொடுக்கணும் உங்களுக்கு டேக் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கணும் இந்த இங்கே வந்து இதை க்ளிக் பண்ணால் ஓடிபி முன்னே வந்துருக்கும் உங்கள் டிக் வந்துருக்கும் இப்போ இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு டிக் வந்துருக்காது நீங்கள் இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஒரு லிங்க் மாதிரி போகும் நீ அது அது வெரிஃபை அப்படின்னு இமெயில் போய் க்ளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி வெரிஃபை வரும் இதுவும் இதுவும் ஒரிஜினல் தரணும் ஓகேங்களா நல்லா கேட்டுங்க நீங்கள் ஃபில் பண்ணுற இடத்துலையே நீங்கள் இதுவும் இதுவும் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் ஒரிஜினல் கொடுக்கணும் மிச்சம் எல்லாமே நீ ஃபேக் கூட கொடுத்துக்கலாம் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா ஃபேக் கூட கொடுத்துக்கலாம் எனது ஃபேக் தான் எல்லாமே ஃபேக் தான் ஓகேங்களா நான் எல்லாமே ஃபேக் தான் இது எதுவுமே ஒரிஜினல் நீங்கள் இந்த நம்பர் கூட பார்க்கலாம் இந்த நம்பர் ரெண்டு தான் இந்த நான் பாருங்களேன் நீங்களே பாருங்கள் நம்பர் ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று தரலாம் ஆனால் அங்கே எப்படி சொல்கிறது ரெண்டு நம்பர் எடுக்கும் அதுக்காக அறுபத்தஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்கேன் எல்லாம் ஃபேக் தான் நீங்கள் ஃபேக்காக கொடுத்துக்கலாம் மேலே அந்த இமெயில் ஃபோன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க ஓகேங்களா கொடுத்துட்டு அவ்வளோ இது முடிச்சுன்னு கடைசியில் இங்கே வந்து பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருங்க பப்ளிஷ் கொடுத்து கொடுத்துன்னா உங்களுக்கு கீழே அப்டேட் கொடுக்க காலின்னு வந்துடும் ஓகே முடிஞ்ச அவ்வளோதான் உங்களுக்கு அந்த நாமல் பேசி வந்துடும் இப்போ எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கா இது இதை கிளிக் பண்ணிங்க நீங்கள் க்ளிக் பண்ணிங்க இதை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு பாக்ஸ் மார்க்கு க்ளிக் பண்ணிங்க இந்த ஆடை அந்த ஆடை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ்ரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்ட்டிபிஷ் இது பார்ட்டிசிபேட் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு பார்ட்டிசிபேட் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது நீங்கள் அந்த பார்ட்டிசிபேட் அப்படி இங்கே வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரெண்டு ஓப்பன் ஆகும் ஒன் இன்வைட்டு ஓன் ஸ்டேட்டஸ் அதுமாதிரி ரெண்டு ஓப்பன் ஆகும் இப்போ இன்வைட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வித்திராக பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இங்கே எத்தனை பேர் நீங்கள் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணுறீங்களோ எல்லாமே இங்கே கொடுப்பாங்க இந்த ஆட் வந்துருக்கு ஆட் வந்தால் இது கொடுத்துருங்க அப்படிங்கிறது இங்கே ரெஃபர் ப எத்தனை ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் பண்ண இப்போ எல்லாம் இங்கே தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு ரெஃபருக்கு மூன்று ரூபா தருவாங்க எல்லாமே அமௌண்ட் இருக்கும் உடனே வித்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே ரீடம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் உடனே இங்கே தூரம் ஒரு பாக்ஸ் இருக்கும் ரீடம்னு நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ண உடனே ரீடம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸ் இருந்தால் அந்த பாக்ஸை கொடுத்துருங்க டக்குனு பேடிக்கு வந்துடுவோம் அமௌண்ட்டு அடுத்த செகண்டே பேடிஎம்க்கு அமௌண்ட் வந்துடும் நீங்கள் உடனே ரீடம் கொடுத்துலாம் இங்கே பேய் அப்படின்னு இருக்குது ஏன்னா எங்கள் அமௌண்ட் ரிசிவ் ஆகிடுச்சு அதுதான் பேய் அப்படின்னு இருக்குது உங்களுக்கு ரீடம் அப்படி இங்கே இருக்கும் அது ரிசீவ் ஆகலாம் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இங்கே வர அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணணும் அது வித்ரா பண்ணல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்களால் எப்பவுமே வித்ரா பண்ண முடியாது ஓகேங்களா அந்த மாதிரி உருவாசி வச்சுருக்காங்க அதான் அப்பப்போ அப்பப்போ நீங்கள் ரெஃபர் வந்து அப்பப்போ வந்து வித்ரா பண்ணிங்க ஓகேங்களா அவங்க ஆஃப் அவங்க முடிஞ்சு இந்த அமௌண்ட் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக பேட்டு அவங்களுக்கு சாங்க லைவாக காட்டுறேன் இப்போ வந்து அப்பாங்க ஏழாம் தேதி இன்றைக்கி வந்து தான் அவங்க பேமெண்ட் லார்ட்டாக மூணுரூவா கொடுத்துட்டாங்க நான் க்ளிக் பண்ணால் காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி ஓகேங்களா இப்போ வந்து தான் ஏழாம் தேதி பன்னெண்டு நாற்பதுக்கு பேமெண்ட் ஒன்றே ரிசீவ் பண்ணிட்டாங்க இப்போனா டேட் பார்த்தாப்பாங்க இன்றைக்கி ஏழாந்தேதி தான் மே ஒன்று இருபத்தி மூணு ஓகேங்களா எனக்கு வந்து பன்னெண்டு நாற்பதுக்கு பன்னெண்டு நாற்பதுக்கு பேமெண்ட் பண்ண ஆப்பத்துக்கு கரெக்டாக ரி ரிசீவ் வச்சு உடனே பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் பேமெண்ட் பக்காவ கொடுத்துருவாங்க இந்த அப்ளிகேஷனில் அதனால இந்த அப்ளிகேஷன் மஸ்ட் யூஸ் பண்ணிங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாருந்தான் மஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்க ஏன்னால் நான் வீடியோ போடாத ஒரு சில அப்ளிகேஷன்லாம் டெலகிராம்லாம் போ ஷேர் பண்ணுவேன் அதனால் மஸ்ட் டெலகிராம் ஜாயின் பண்ணிங்க வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே இருக்குது வீர்ப்பப்பட்டால் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிட்டீங்க மஸ்ட் டெலகிராம் ஜாயம் பண்ணிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் லிங்கும் கூட நான் வந்து டெலகிராமில் போடுவேன் ஆனால் வீடியோ நான் வீடியோ கூட ஸ்கிரிப்ட் லிங்க் யூஸ் பண்ண மாட்டேன் டெலகிராம்லாம் ஸ்கிரிப்ட் லிங்கும் மறுபடியும் போடுவேன் ஓகேங்களா அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீடியோ பற்றி இந்த கருத்துக்கள் இருந்தால் உங்களுக்கு டவுட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா அதனால் நான் ஃபுல்லாக ஃபோன் தான் இருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ண அடுத்த மாதமே உங்களுக்கு ரிப்ளை வரும் அதனால் நீங்கள் டவுட் இருந்தால் கீழே கவன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே நல்ல ஒரு விவசாயிகள் நன்றி வணக்கம்